ஹே கைஸ், வெல்கம் டு ராக்கெட்பீடியா. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, காட் ஆஃப் தண்டர், காட் ஆஃப் லைட்னிங், கிங் ஆஃப் ஆஸ்கர்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய நம்ம தோர்ன்றத கேரக்டர், அந்த நார்ஸ் மித்தாலஜிக்கல் கேரக்டரை அப்படியே நம்ம கண்ணு முன்னாடி காட்டினா நம்ம கிறிஸ்டோபர் ஹேம்ஸ்வொர்த், இவரை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இவர் சின்ன வயசில் ஆடு மாடு மேய்ச்சிருந்தவர் அப்படின்னு சொன்னால் நீங்கள் நம்புவீங்களா? அது மட்டும் இல்லாமல் ஒரு சாதாரண குடும்பம் கூட இல்லை, அதுக்கும் கீழ்மட்டமான ஒரு குடும்பத்துலேருந்து எப்படி இவர் இவ்வளோ கஷ்டப்பட்டு வந்து சாதிச்சார், அது மட்டும் இல்லாமல் தன் வாழ்க்கையில் எத்தனை முறை இவர் வாழ்க்கையில் வெளுக்கி விழுந்தார் அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்க வரும். நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசுனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். இது அன்டோல்ட் ஸ்டோரி ஆஃப் கிறிஸ் ஹேம்ஸ்வொர்த். வெரி பழி உணர்வு, கோபம், இழப்பு, வருத்தம், இதெல்லாம் பயங்கரமான உந்து சக்திகள், மனசு அப்படியே தெளிவாக்கும். இந்த மிஷனுக்கு நான் எப்போ தயார்? மார்வல் சினிமாட்டிக் யூனிவர்ஸில் தோர்ன்ற ஒரு கேரக்டர் ரொம்ப சிறப்பாக பிளே பண்ணியிருப்பார் அப்படின்னு சொல்லலாம். இவரோட இயற்பெயர் என்னன்னு கேட்டிங்கன்னா கிறிஸ்டபர் ஹேம்ஸ்வொர்த். அப்புறம் நாளடைவில் சினிமாவில் நடிக்க வந்ததுக்கப்புறம் கிறிஸ் ஹேம்ஸ்வொர்த் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டார்ட்டாக வச்சுக்கிட்டாரு. இவர் எங்கே பிறந்தார் அப்படின்னு கேட்டிங்கன்னா 11 ஆகஸ்ட் 1983 ஆஸ்திரேலியாவில் உள்ள மெல்பர்னில் பிறந்திருக்கார். இவருக்கு இப்போ கிட்டத்தட்ட 36 வயசு ஆகுது அப்படின்னு சொல்லலாம். சரி, இவங்க அம்மா பேர் அப்படி என்னன்னு கேட்டிங்கன்னா லியோனி ஹேம்ஸ்வொர்த். இவங்க ஒரு இங்கிலீஷ் டீச்சர். இவங்க அப்பா யாருன்னு கேட்டிங்கன்னா கிரைம் ஹேம்ஸ்வொர்த், அவரோட பேர். அவர் ஒரு சோஷியல் ஒர்க்கர். அப்புறம் அதை தவிர்த்து 2 பிரதர்ஸ் இருக்காங்க, ஒரு அண்ணன் ஒரு தம்பி. அண்ணன் லூக் ஹேம்ஸ்வொர்த், தம்பி லைம் ஹேம்ஸ்வொர்த். இவங்க மூணு பேருமே ஒரு ஆக்ட்ரஸ் சொல்லலாம். ஒரு ஆக்ட்ரஸ் ஃபேமிலிலாம் கிடையாது, ஒரு பயங்கரமான ஒரு விவசாய ஃபேமிலியிலேருந்து இவங்க வந்து முன்னேறி இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். சரி, சின்ன வயசில் நம்ம ஹேம்ஸ்வொர்த்தோட ஒர்க் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதாவது மாட்டுத் தொழுவத்தில் வந்து ஆடு மாடு மேய்ச்சிருந்தாராம். அந்த மாதிரி மாட்டுத் தொழுவத்தில் வேலை செஞ்சுக்கிட்டு அவரோட ஹாபீஸ்லாம் என்னென்னு கேட்டிங்கன்னா கோர்க்கடாயில் ஹண்டர்ஸ், அதாவது ஒரு வேட்டைக்காரராக இருந்திருக்காரு கோர்க்கடாயில். அதாவது அனிமல் பிளான்ட்லாம் பார்த்துருப்பீங்களா, கொர்க்கடாயில் வந்து பிடிச்சிட்டு போயிட்டு வேறு ஒரு இடத்துல விடுவாங்க இல்லையா, அந்த மாதிரி ஒரு வேலையும் செஞ்சுருக்காரு. அதாவது வந்து இவர் வந்து படத்தில் மட்டும் அசகாய சூரர் இல்லை, இவர் நிஜ வாழ்க்கையிலையும் ஒரு மிகப்பெரிய ஒரு சூரன், ஒரு மான்ஸ்டர்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் இவருக்கு சர்ஃபிங்னா ரொம்பவே பிடிக்கும். கிட்டத்தட்ட ஒரு அக்வாமேன் மாதிரி தண்ணியிலையுமே அதிகமாக விளையாண்டுருக்காரு அப்படின்னு சொல்லலாம் அவரோட சின்ன வயசில். அதுக்கப்புறம் நம்ம கிறிஸ் ஹேம்ஸ்வொர்த் வந்து ஸ்கூலுக்கு போகிறார். ஸ்கூலுக்கு போகும்போது அங்கே வந்து பணக்காரங்க நிறைய பேர் படிக்கிறாங்க. அந்த ஸ்கூலில் நம்ம கிறிஸ் ஹேம்ஸ்வொர்த் வந்து ஜாயின் ஆகிறாரு. அதுக்கப்புறம் அங்கே என்ன நடக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, பணக்கார பசங்க வந்து யாருமே நம்ம கிறிஸ் ஹேம்ஸ்வொர்த்தோட பேச மாட்டாங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா, அவர் வந்து தன்னோட ஹாபிஸ் எல்லாருமே அவங்களுக்கு தெரியும், ஒரு மாடு மேய்க்கிறவர், ஆடு மேய்க்கிறவர் அப்படின்றதுனால வந்து எல்லாருமே வந்து அவர்கிட்ட பேசுகிறதை விட்டுட்டு ஒதுக்கி தான் வைக்கிறாங்க ஒரு ஓரமாக. அதை தவிர்த்து நம்ம கிறிஸ் ஹேம்ஸ்வொர்த்தர் இதெல்லாம் வந்து ஒரு பொருட்டாகவே எடுத்துக்கல, அவர் எப்பொழுதுமே ஒரு மான்ஸ்டராக தனியாக தான் சுற்றிக்கிட்டு இருக்காரு. அதே நேரத்தில் எந்த ஒரு காதலும் மலரல அப்படின்னு சொல்லலாம் இவரோட லைஃப்பில். அப்போ என்ன நடக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு சீரியல் ஆக்ட்ரஸ் பார்த்துக்கிட்டு இருக்காரு. அந்த நேரத்தில் வந்து ஒரு பொண்ணை பார்க்குறாரு, ஹெல்சா அப்படின்றது. அவங்க ரொம்பவே சூப்பராக நடிச்சிருக்காங்க, அதை பார்த்தோன்னே அவங்களுக்கு வந்து நடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மிகப்பெரிய ஒரு ஆசை வருது. அப்புறம் ஸ்கூல் காலேஜஸ்லாம் நடித்து ஒரு நல்ல பேர் வாங்குறாரு. ஒரு திடீர்னு ஒரு கூட்டம் கூடுது, அவர் ஸ்கூலு சரி காலேஜும் சரி வெறுத்து ஒதுக்கினவங்களாம் தானாகவே வந்து அவர் வந்து விரும்புகிறாங்க அப்படின்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் அவர் வந்து என்ன நினைக்கிறாரு கேட்டிங்கன்னா, ஆஸ்திரேலியாவில் உள்ள கிட்டி சீரியஸ்லாம் நடிச்சிக்கிட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் எங்கே அவரோட டேர்ன் பேக் அப்படின்னு கேட்டிங்கன்னா, லைஃப்பில் சின்ன வயசுலேயே வந்து நிறைய நடிப்புலாம் அவர் கற்றுக்கிட்டார். ஒரு நடிகராக ஆகணும், ஒரு குட் ஆக்டர் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் அவரோட எய்மே அப்படின்னு சொல்லலாம். அதாவது பாதியில் வந்து தன்னோட வாழ்க்கையை மாற்றிக்கிட்டார். அதுக்கப்புறமா வந்து அவர் என்ன நடக்குதுன்னு கேட்டிங்கன்னா, 2002 யூனிவர்ஸ் ஜான்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சீரியஸில் வந்து கிங் ஆர்த்தரா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பிரம்மாண்டமாக ஒரு ஜெயஞ்சாண்டி கிங்காக வந்து வரணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆள் தேவைப்படுறாங்க. அப்போ வந்து நம்ம கிறிஸ் ஹேம்ஸ்வொர்த் வந்து இதுக்கு செலக்ட் ஆகிறாரு. கிங் ஆர்த்தர் அந்த கேரக்டரில் செலக்ட் ஆனதுக்கப்புறம் அவர் என்ன நடக்குதுன்னு கேட்டிங்கன்னா, அவர் அந்த கேரக்டருக்காக ஆடிஷன் போல மெயின் கேரக்டருக்காக தான் போனார். ஆனால் அவருக்கு கிடைச்ச அந்த ரோலை வந்து ரொம்பவே சிறப்பாக கையாண்டதுனால வந்து எல்லார் மக்கள் மனசுலையும் வந்து ஒரு கிங் ஆர்த்தர் அப்படின்னு சொல்லிட்டு ரிஜிஸ்டர் ஆகிட்டார். அதுக்கப்புறம் அவர் என்ன நடக்குதுன்னு கேட்டிங்கன்னா, அதுக்கப்புறம் எந்த ஒரு சீரியஸும் இல்லை, திரும்பியும் ஆடு மேய்க்க போயிடலாமா அப்படின்னு சொல்லிட்டுலாம் பயங்கரமாக யோசிச்சிருக்காராம். அதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நிறைய ஆடிஷனில் ரிஜெக்ட் ஆகிட்டே இருக்குது. அப்புறம் பவர் ரேஞ்சர்ஸ் அதிகமாக உங்கள் எல்லாருக்குமே தெரியும், நியூஸ்லாந்து ஆஸ்திரேலியாவில் மட்டும்தான் எடுப்பாங்க, ரொம்ப ரொம்ப அதிகமான அந்த சீரியஸ். அப்போ வந்து அந்த இடத்துக்கு போய் ஆடிஷன் போயிருக்காரு. அங்கே எக்கச்சக்கமான ஸ்டண்ட் ஆர்டிஸ்ட்லாம் இருந்தபோது நம்ம கிறிஸ் ஹேம்ஸ்வொர்த் வந்து ஒரு பொருட்டாவே மதிக்கல. அது மட்டும் இல்லாமல் ரொம்பவே ஹைட்டாக இருக்கார் அப்படின்னு சொல்லிட்டு ரிஜெக்ட் பண்ணிடுறாங்க. அந்த ரிஜெக்ஷனுக்கு அப்புறம் ரொம்பவே வந்து ஒரு வெக்ஸா இல்லாமல் சொல்லிடுறாங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா, பவர் ரேஞ்சர்ஸ் ஒரு ஹிட்டஸ்ட் ஃபைனஸ்ட் சீரிஸ் அப்படின்னு சொல்லலாம் 2000 காலகட்டத்தில். அப்போ வந்து வேறு என்ன ட்ரை பண்ணுறாரு அப்படின்னு கேட்டிங்கன்னா, டிவி சீரிஸில் திரும்பியும் வந்து ஆடிஷன் போயிட்டே இருக்கார். ஒரு 100-150 ஆடிஷன் வந்து போயிட்டே இருக்கார். அதுக்கப்புறம் என்னென்னு கேட்டிங்கன்னா, நைபர்ஸ், மார்ஷல் லா, சேடில் கிளப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில டிவி சீரிஸ்லாம் பண்ணுறாரு. ஓரளவுக்கு மக்கள் மத்தியில் வந்து தன்னோட பேரை ரிஜிஸ்டர் பண்ணாலுமே அவருக்கு எந்த ஒரு பிரேக் த்ரூவும் கிடைக்கல. அதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னு கேட்டிங்கன்னா, அப்படியே டிவி ஆர்டிஸ்டாகவே நடிச்சிட்ருக்கார். திரும்பி 2004 ஹோம் அண்ட் அவே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மிகப்பெரிய ஒரு ஹிட்டான சீரியஸ் கிடைக்குது. அதில் தன்னோட ஃபேன் பஸ் பயங்கரமாக ஆஸ்திரேலியா முழுக்கொண்டு அவரோட ஃபேன் பஸ் சப்போர்ட்டிங் ரோல்ஸாக தான் நடிச்சிருக்கார் இத்தனைக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஆனால் அவருக்கு பயங்கரமான ஒரு ஃபேன்ஸ் கிளப் வந்து கிரியேட் ஆகிடுச்சு. திருத்திர அந்த 3 வருஷம் அந்த சீரியல் ஓடி இருக்கு. அதனாலே வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு ஆக்டராக மாறிட்டார். அதுக்கப்புறம் அவர் என்ன யோசிக்கிறாருன்னு கேட்டிங்கன்னா, நம்மளோட பேரை வந்து நம்ம ஆஸ்திரேலியா முழுக்கொண்டு ரிஜிஸ்டர் பண்ணிட்டோம், ஆனால் உலகம் முழுக்க வந்து நம்மளோட பேரை ரிஜிஸ்டர் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பயங்கரமாக யோசிச்சுட்டு இருக்காரு.
அப்போ என்ன நடக்குதுன்னு கேட்டிங்கன்னா, இதுக்கு முன்னாடி ஹாலிவுட்டில் ஹாலிவுட் சினிமாஸில் நடித்த ப்ரூஸ்லியை பற்றி நினச்சி பார்க்குறாரு. அதாவது ப்ரூஸ்லி வந்து தான் ஹாங்காங்கிலேருந்து கிளம்பி போய் ஹாலிவுட்டில் போயிட்டு உலக அளவில் பிரபலமானார் இல்லையா, அந்த மாதிரி ஒரு ஐடியா வந்து இங்கே அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவர் ஹாலிவுட்டுக்கு கிளம்பி போகிறாரு. ப்ரூஸ்லி தன்னோட ரோல் மாடலாக எடுத்துக்கிட்டு ஹாலிவுட்டுக்கு போன பிறகு தான் அவருக்கு வாழ்க்கைனா என்னன்னே தெரியுது. தான் ஆஸ்திரேலியாவில் எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலுமே சரி, அங்கே ஹாலிவுட்டில் வந்து எல்லாருமே சரி எக்கச்சக்கமான போட்டி, எந்த ஒரு இதுக்கு போனாலும் ஆடிஷனுக்கு போனாலும் 100-150 பேர் வந்துக்கிட்டே இருப்பாங்களாம். அப்போ ஒவ்வொரு இடத்துலையும் வந்து அவரை ரிஜெக்ட் பண்ணிகிட்டே இருந்திருக்காங்க. கிட்டத்தட்ட வந்து அவர் ரொம்பவே ஒதுக்கப்பட்டான்னு சொல்லலாம். 2007-2009 வரைக்கும் கிட்டத்தட்ட 120 ஆடிஷனில் வந்து ஃபெயில் ஆகிருக்கார், ரிஜெக்ட் பண்ணியிருக்காங்க. அவ்வளோ ரிஜெக்ஷனையும் தாங்கிக்கிட்டு எப்படி ஒரு ஆக்டர் ஆனார் அப்படின்றது தான் ஒரு மிகப்பெரிய ஒரு சக்ஸஸே. அதுக்கப்புறம் என்ன கேட்குறீங்கன்னா, திரும்பி இவ்வளோ பண்ணிட்டோம் இன்னும் ஒரு அட்டம் பண்ணலாமே அப்படின்னு சொல்லிட்டு 121 தடவையாக வந்து 2009 ஒரு ட்ரை பண்ணுறாரு ஒரு ஆடிஷன். அது என்னன்னு கேட்டிங்கன்னா, அதாவது ஸ்டார் ட்ரெக் அப்படின்ற ஒரு படம், அந்த படத்தில் ஒரு சின்ன ரோல் வந்து செலக்ட் ஆகிறார். ஒரு சாதாரண ரோலாக இருந்தாலும் ஒரு 5 நிமிஷம் வரார், ரொம்பவே நல்லாவே நடிச்சு கொடுக்குறாரு. இதை பார்த்தோன்னே இந்த பையன் நல்லா இருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் 2010 கேஷ்ன்ற ஒரு படத்துக்கு வந்து ஹீரோவாக நடிக்கிறார். அந்த கிரெடிட்ஸ் வந்து ரொம்பவே குட்டாக இருக்கிறதுனால படம் ரொம்ப முக்கியம் இருந்தாலும் இவரோட ஆக்டிங் வந்து வேறு லெவலில் இருக்குது, இவரோட ஆட்டிடியூட் எல்லாமே மாசாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ஹாலிவுட் சினிமாவில் எந்த ஒரு படம் நடித்தாலும் தன்னோட பேரை வந்து ரிஜிஸ்டர் பண்ணுற மாதிரி ஒரு படத்தை நடித்து கொடுத்துட்டார் நம்ம கிறிஸ் ஹெம்ஸ்வர்த். என்னதான் ஒரு படம் இதுக்கு முன்னாடி நடிச்சிருந்தாலுமே ஹாலிவுட்டில் தன்னோட பேரை இப்போ தடம் பதிக்கணும்னா திரும்பியும் ஒரு சில ஆடிஷன்லாம் கலந்துக்கிட்டு தான் ஆகணும் அப்படின்றது அவருக்கு தெரிய வருது. அதுக்கப்புறம் திரும்பி நெவர் எவர் கிவ் அப் அப்படின்ற அந்த ஆட்டிடியூட திரும்பி மனசில் வச்சுக்கிட்டு திரும்பியும் ட்ரை பண்ணுறாரு. நிறைய ஆடிஷன் ட்ரை பண்ணி சின்ன சின்ன ரோல்ஸ்லாம் கிடைக்குது, ரொம்பவே சூப்பராகவே பண்ணி கொடுக்குறாரு. அதனால் வந்து ஹாலிவுட் சினிமாஸில் இவரோட பேர் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக பதிய ஆரம்பிக்குது. அதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னு கேட்டிங்கன்னா, ஒரு சில நிறைய ஹிட்டஸ்ட் படங்கள்லாம் விட்டுக்கிட்டே இருந்தாலும் அவரோட பேருன்றது ஒரு ரிஜிஸ்டரில் ஒரு சாதாரண ஆக்டராக தான் இருக்கார். கிறிஸ் ஹெம்ஸ்வர்த் ஒரு ஆஸ்திரேலியன் ஆக்டர், நல்லா நடிப்பார் அப்படின்ற ஒரு பேர் மட்டும்தான் உங்களுக்கு இருக்கு. அதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னு கேட்டிங்கன்னா, அதாவது 2011 ஒரு பயங்கரமான ஒரு பிரேக் த்ரூ கிடைக்குது. என்னென்னு கேட்டிங்கன்னா, எம்சியூ மார்வல் சினிமாட்டிக் யூனிவர்ஸ் உங்கள் எல்லாருக்குமே தெரியும், இவங்க தான் ராபர்ட் டவுனி ஜூனியர் இவங்களோட வாழ்க்கையும் வந்து விளக்கேற்றி வச்சது. அப்புறம் கிறிஸ் இவான்ஸ் இவங்களோட வாழ்க்கையும் ஒரு டர்ன் பேக் கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் வந்து கிறிஸ் ஹெம்ஸ்வர்த் கொடுத்தாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இல்லவே இல்லை. ஏன்னா இவங்க ரெண்டு பேரும் அமெரிக்கர்கள், ஆனால் கிறிஸ் ஹெம்ஸ்வர்த் ஒரு ஆஸ்திரேலியன் அப்படின்றதுக்காகவே கதவை தட்டல அப்படின்லாம் சொல்ல முடியாது. ஆனால் கிறிஸ் ஹெம்ஸ்வர்த் மார்வல கதவை போய் தட்டினார் அப்படின்னே சொல்லலாம். அதாவது என்ன நடக்குதுன்னு கேட்டிங்கன்னா, 2011 ஒரு மிகப்பெரிய ஒரு ஆடிஷன் நடக்குது. தோர்ன்ற ஒரு சூப்பர் ஹீரோ கேரக்டருக்காக கிட்டத்தட்ட 200-300 பேர் வந்து வந்திருக்காங்க அந்த லைனில். அப்போ என்ன நடக்குதுன்னு கேட்டிங்கன்னா, அந்த 200 பேரில் நம்ம தோர் இருக்கார், நம்ம உண்மையான கிறிஸ் ஹெம்ஸ்வர்த் இந்த தோர் போய் அங்கே நிற்கும் போது அவரும் அந்த கூட்டத்தோட கூட்டமாக ரிஜெக்ட் பண்ணிடுறாங்க. அதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னு கேட்டிங்கன்னா, திரும்பி ஒரு 3 மாதம் வந்து திரும்பியும் போயிட்டு உடம்பை வந்து பயங்கரமாக புல் பண்ணிவிட்டு சிக்ஸ் பேக்லாம் வச்சுட்டு ஒரு பயங்கரமான சூப்பர் ஹீரோ மாதிரி மாஸ்டர் மாதிரி போய் நிற்கிறார். உடனே நம்ம தோரை வந்து செலக்ட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னு உங்கள் எல்லாருக்குமே தெரியும், ஆஸ்கர் நாகி நேட்லி போர்ட்மேனோட வந்து கை கோக்குறாங்க. இதுக்கப்புறம் அந்த படம் ரிலீஸ் ஆகுது, ஒரு மிகப்பெரிய ஒரு ஹிட்டை வந்து நம்ம மார்வலுக்கு வாரி வழங்குது. அதுக்கப்புறம் நம்ம தோரோட லைஃப் உங்கள் எல்லாருக்குமே தெரியும், வேறு லெவல் மாறிடுச்சுன்னு சொல்லலாம். அவெஞ்சர்ஸ் ஆகும், அவெஞ்சர்ஸ் இன்ஃபினிட்டி வார், அவெஞ்சர்ஸ் எண்டு கேம் அப்படின்னு சொல்லிட்டு வருஷெல்லாம் 2020 வரையும் இப்போ எக்ஸ்ட்ராக்ஷன், அதுக்கப்புறம் வந்து அவுட் ஆஃப் ஃபயர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படம் கூட வச்சிருக்காரு. வருஷெல்லாம் ஒரு ஹிட்டஸ்ட் படங்களை விட்டுக்கிட்டே இருக்கார் அப்படின்னு சொல்லலாம். என்ன தான் இவரோட வாழ்க்கையில் எவ்வளோ கஷ்டங்கள் இருந்தாலும் வந்து அவர் ரொம்பவே ஈஸியாக எடுத்துக்கிட்டார். எவ்வளோ பெரிய மனுஷனாக இருந்தாலும் அவருக்கும் போராட்டம் இருக்கும், அவருக்கும் முயற்சி இருக்கும் அப்படின்றது தான் இவரோட வாழ்க்கையில் ஒரு எக்ஸாம்பிள். சரி, இவருக்கு நடிப்புக்காக மோட்டிவேஷன் யார் கொடுத்தா அப்படின்னு நீங்கள் எல்லாருமே கேட்பீங்க. நான் ஆரம்பத்திலே சொல்லியிருந்தேன் இல்லையா, எல்சான்ற ஒரு பொண்ணை பார்த்தா இவருக்கு வந்து அந்த நடிப்புக்கான ஒரு ஆட்டிவேஷன், அதாவது எல்லாமே வந்துச்சு அப்படின்னு சொன்னேன் இல்லையா, அந்த ஆட்டிடியூட் எல்லாமே. அது என்ன நடக்குதுன்னு கேட்டிங்கன்னா, அவங்க யாருன்னு கேட்டிங்கன்னா, நம்ம கிறிஸ் ஹெம்ஸ்வர்த்தோட ஒய்ஃப் ஆஃப் ஃபியூச்சர்லாம் மாறுறாங்க. என்ன நடக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இவங்க சின்ன வயசில் பார்த்து அவங்கள வந்து அப்போவே வந்து ஒரு காதல் வயப்படுறாங்க. அப்புறம் ஒரு மிகப்பெரிய ஆக்டர் ஆனதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னு கேட்டிங்கன்னா, அவங்கள போய் மீட் பண்ணுறாங்க, டேட் பண்ணுறாங்க, அப்புறம் பேசுகிறாங்க. 1 இயருக்குள்ளே வந்து அந்த எல்சாவை வந்து மேரேஜ் பண்ணுறாங்க. அவங்க ஒரு ஆர்டிஸ்ட், ஒரு சூப்பர் மாடல்னு சொல்லலாம். கடைசியாக அவங்க ரெண்டு பேரும் மேரேஜ் பண்ணிவிட்டு ரொம்பவே சந்தோஷமாக வாழ்ந்துட்டுருக்காங்க. இதுதான் நம்ம கிறிஸ் ஹெம்ஸ்வர்த்தோட வாழ்க்கை அப்படின்னு எடுத்துக்கிட்டாலுமே, இவரோட வாழ்க்கையில் எக்கச்சக்கமான முயற்சிகள், எவ்வளோ பெரிய மனிதராக இருந்தாலும் முயற்சி செஞ்சால் தான் ஜெயிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் பல தடவை முயற்சி பண்ணியிருக்கார். 1 தடவை 2 தடவை கதத்தட்டில், 120 தடவை ஹாலிவுட் சினிமாவில் ரிஜெக்ட் பண்ணி 121 தடவை ஜெயிச்சிருக்காருன்னா அது சாதாரண விஷயம் இல்லையா. இதை நம்ம ஒரு மோட்டிவேஷனாக எடுத்துக்கணும் அப்படின்றதுக்காக தான் இந்த வீடியோ பண்ணியிருக்கோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கிறிஸ் ஹெம்ஸ்வர்த் இவரோட கதை பிடிச்சிருந்தால் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். முக்கியமாக உங்களோட ஃபேவரட் ஏதாவது இருந்துச்சுன்னா அதை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் லீவ் பண்ணிவிடுங்க. வேறு யாராவது ஆர்ஜின் ஏதாவது இருந்துச்சுன்னா அதையும் வந்து சொல்லுங்கள். அன்டில் பை ஃப்ரம் ராக்கெட்பீடியா.